வெல்கம் பேக் டு ஷேரன் சமையலறை. இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு எண்ணெய் காய்க்கலான் இருக்கோம். அந்த எண்ணெய்க்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து இந்த கற்றாழை, அலோவீரா. அலோவீராவில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. இதனோட ஜெல்லை எடுத்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இதை நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம், ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது. தலையில் நம்ம அப்ளை பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா பொடுகு அதெல்லாம் போயிடும். அந்தளவுக்கு இது ரொம்ப நிறைய மெடிசினல் யூசஸ் இருக்குது இந்த பிளான்ட்டில். நம்ம இதுலேருந்து ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஜூஸ் வருது பார்த்தீங்களா. அப்புறம் இப்போ என்னோடய சின்ன தோட்டத்துக்குள்ளே போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசினல் யூசஸ் இருக்குது. இது வந்து இளம் நரைக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம அதனால் கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம எண்ணெய் காய்க்கிறதுக்கு இப்போ மலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கூட இருக்குது. இதுலேருந்து கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ தான் இது தழுத்து வந்துட்டு இருக்கு, அதனால் நம்ம கீழேருந்து பறிச்சிக்கலாம். ஜீனு பறிக்கியா? ஓகே, இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கூட பறிச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன பறிக்கலாம்னு பார்க்கலாம். அடுத்து ஆல்ரெடி நான் பறித்து வச்சுருக்கிறேன் செம்பருத்திப்பூ. செம்பருத்திப்பூ பார்த்தீங்கன்னா இதை நம்ம கையில் கசக்கி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா கூட அது ஒரு ப்ளூ கலரில் ஆயிரும். இதுவும் பார்த்தீங்கன்னா இளம் நரைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. செம்பருத்திப்பூவை வந்து நம்ம காய வச்சு கூட எண்ணெயில் போட்டுக்கலாம். நான் இப்போ இது எல்லாத்தையுமே ஜூஸ் எடுத்து தான் போடலான் இருக்கிறேன், ஏன்னா அது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம ஜூஸ் எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் கொதிக்க வச்சுக்கலாம். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கப் எடுத்துகிட்டு அதே அளவுக்கு நம்ம எண்ணெயும் சேர்த்து ஈக்குவலாக ரெண்டு வீட்டையும் சேர்த்து கொதிக்க வச்சோன்னா நமக்கு சூப்பரான எண்ணெய் ரெடி ஆயிரும். இந்த செம்பருத்தி பூவை பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை எடுத்துட்டு அந்த இலையை வந்து ஒரு 10 இலை போட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1 கிளாஸ் ஆக்கி நம்ம குடிச்சோம்னா பிளட் ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது. சரி, நம்ம இப்போ இந்த எண்ணெயை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது. இப்போ செம்பருத்தியை காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி பிச்சு வச்சாச்சு, கருவேப்பிலையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ அலோவீராவை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். சைடில் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது சென்டரில் கட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கு. இது ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தால் தான் நம்ம வேஸ்ட் ஆகாமல் அப்படி பிளெயினாக எல்லாமே வந்துடும். நம்ம கத்தி வச்சு எடுத்தால் கூட வராது. சைடில் எடுத்தாச்சு, இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் எடுத்துக்கலாம். இப்போ அதுலேருந்து ஜெல்லி ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ ஒன்றொன்னே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அலோவீரா ஜூஸ் எடுத்தாச்சு, அதை ஒரு இடத்துல ஊற்றிச்சுக்கலாம். இப்போ செம்பருத்தி பூவை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ செம்பருத்தி பூ அரைச்சாச்சு, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கருவேப்பில போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை அரைச்சாச்சு, அதிகம் பவுல் எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க, அப்போ தான் அரைக்க முடியும். இப்போ எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. இது ஒன்று ஒன்றையாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா அது எண்ணெய் கூட சேர்ந்து எண்ணெய் ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும். அதனால் அரைச்சிட்டு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும்.
அடுத்தது கருவேப்பிலையை ஃபில்டர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. இனி வந்து இதுக்கு ஈக்குவலாக இதில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக எண்ணெயும் நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ரெண்டாவது பவுல் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம ஆட் பண்ணியிருக்க ஜூஸ் ஃபுல்லாமே அந்த நம்ம காய்ச்சறதுல வத்தி போகணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா சூடு பண்ணணும். அப்புறமா எண்ணெய் மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு அடியில் இந்த இதில் உள்ள வேஸ்ட் எல்லாமே அடியில் வந்துடும். இப்போது இன்றைக்கும் நாங்கள் வெளியில் வச்சு செய்யலான் இருக்கோம். இன்றைக்கும் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதனால் வெளியில் வச்சு செய்யலான்னு இங்கே அடுப்பு பற்ற வச்சுட்டு இருக்கோம். எல்லாம் ஈரமாக இருக்குது, அடுப்பு எரிய மாட்டேங்குது. ஓகே, இப்போ பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. நம்ம இதில் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஜூஸையும் எண்ணெயும் சேர்த்து இதில் ஊற்றிடலாம். அதடி கொதி வந்துட்டுருக்கு ஓரமாக. இன்னும் நல்ல தீ போட்டோன்னா சீக்கிரமாக இது ரெடி ஆயிரும். செஃப் ரெடியாக இருக்காங்க செய்கிறதுக்கு. எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹாய். ஹலோ. இப்போ வந்து அபியா ஒரு பாட்டு பாடலான் இருக்கா உங்களுக்காக. ஆ பாடுமா. உங்க கலங்க ஜல்ல குட்டி எங்க போற, கத்திரிக்காய் கூடையில தூங்க போறேன், கத்திரிக்காய் எட்டி வயசு உதச்சிருச்சு, அம்மா வந்து கொஞ்ச நேரம் சிரிச்சிருச்சு. வெரி குட். உனக்கு என்ன காய் ரொம்ப பிடிக்குமா? ம், சிக்கனா? காய் என்ன பிடிக்கும்னு கேட்டால் வெஜிடபிள்ஸில் சிக்கன் சொல்ற. அது வந்து நான்வெஜ். ரொம்ப சீரியஸாக நாங்கள் எண்ணெய் காய்ச்சிட்டு இருந்தோம், ஆனால் பயங்கரமாக மழை பெய்யுது பாருங்க, அதனால நாங்கள் இதுக்கு மேலே வெளியில் இருக்க முடியாது. ஸோ நாங்கள் வீட்டுக்குள்ளே போகலான்னு இருக்கோம், பாதி எண்ணெயிலே கேன்சல் பண்ணிட்டு. ஐயையோ, வெதர் சூப்பராக இருக்குன்னு செஞ்சோம், இதுக்கு மேலே இருக்க முடியாது. பை பாய், வீட்டுக்குள்ளே போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, இன்னும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சு எண்ணெய் தனியாக அந்த ஜூஸ் தனியாக பிரிஞ்சு வரணும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் கம்மியாயிருச்சு எண்ணெய். எப்படியும் ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும் கொதிச்சு முடிகிறதுக்கு. இப்போ இது பாருங்க, நல்லா கொதிக்கிற சவுண்டு நின்றுச்சு, ரொம்ப சலசலன்னு அந்த தண்ணி சவுண்டு. இப்போ கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான எண்ணெய் ரெடி ஆகிட்டு. இதில் இதெல்லாம் வேஸ்ட்டு, நம்ம எவ்வளோ தான் ஃபில்டர் பண்ணி போட்டாலும் கொஞ்சம் வேஸ்ட் வரதான் செய்யும். சரி, நம்ம தலையில் தேய்ச்சிக்கலாம், அது ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. இது ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதை தலையில் தேய்ச்சிக்கலாம். இது இப்போ ஆறினப்புறமா நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வேஸ்ட்லாம் கீழே இருக்குது. நம்ம இப்போ இதை ஃபில்டர் பண்ணி இன்னொரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஹேர் க்ரோத்துக்காக இருக்கட்டும், நம்ம பொடுகு இருக்கிறவங்களுக்கு கூட இது நல்லா கேட்கும், எல்லா நிறம் இருக்கிறவங்களுக்கு சரியாகும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த எண்ணெயில் இருக்குது. நிறைய மெடிசினல் பிளான் போட்டு நம்ம இதை செஞ்சுருக்கிறனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கேன் இந்த ரெமெடி உங்களுக்கு. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.